வணக்கம் இது எஸ்டி தமிழ். 1872 மேரி செலஸ்ட் அப்படின்ற கப்பல் வந்து நடுக்கடலில் வந்து நின்றுட்டுருக்கு. அண்ட் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கப்பலில் பயணித்த எல்லாருமே வந்து மர்மமான முறையில் வந்து காணாமல் போயிருக்காங்க. அந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு என்னாச்சு, அந்த கப்பலில் இருந்தவங்க எங்கே போனாங்க அப்படின்றது இன்னைய வரைக்குமே மர்மமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஆயிரத்தி எட்நூற்றி 1872 பிரிட்டிஷை சேர்ந்த டேக்ராட்டியா அப்படின்ற ஒரு கப்பல் போர்ச்சுகல் அரோசாஸ் தீவுக்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது இந்த கப்பலோட கேப்டன் டேவிட் வந்து ஒரு விஷயத்தை வந்து பார்க்குறாரு. இன்னொரு ஒரு கப்பல் வந்து நடுக்கடலில் நின்றுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த கப்பலில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை போல இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நினைக்கிறாரு. சரி, ரேடியோ மூலமாக வந்து காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரேடியோ மூலமாக காண்டாக்ட் பண்ணுறாரு. அப்படி காண்டாக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வந்து இந்த கேப்டனுக்கு வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமா பைனாகுலரில் அந்த கப்பலை வந்து பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த கப்பலில் யாருமே வந்து இல்லாத மாதிரி வந்து தெரியுது. சரி, அந்த கப்பல் உள்ளவே வந்து நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இவரோட கப்பலை அந்த கப்பலை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவரும் சில ஆட்களும் வந்து அந்த கப்பல் உள்ளே போயிட்டு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு டேவிட் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த கப்பல் கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த கப்பல் உள்ளே போகும்போது தான் வந்து தெரியுது அந்த கப்பலில் யாருமே வந்து இல்லை. இன்னொரு ஒரு ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கப்பலில் அவங்க வச்ச பொருட்கள்லாம் வந்து அப்படியே இருந்திருக்கு. எந்த ஒரு பொருட்களுமே வந்து அங்கே கலையில் எதுவுமே ஒரு அடையாளம் கூட அங்கே இல்லை. அந்த கப்பலில் இருந்தவங்க எங்கே போயிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்றது டேவிட்க்கு ஒன்றுமே வந்து புரியல. அதுக்கப்புறம் டேவிட் ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுறாரு. இந்த கப்பலில் வந்து லைஃப் போட் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த லைஃப் போட் வந்து காணாமல் போயிருக்கு. அண்ட் அந்த கப்பலில் வந்து ஒரு காம்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த காம்பஸும் வந்து காணாமல் போயிருக்கு. இதை வச்சு அந்த லைஃப் போட்டை வச்சு அவங்க வந்து எங்கன்னா போயிருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சாலும் அந்த லைஃப் போட்டில் எத்தனை பேர் வந்து ட்ராவல் பண்ணியிருக்க முடியும், அந்த கப்பலில் இருக்க எல்லாருமே வந்து அந்த லைஃப் போட்டில் எப்படி போயிருக்க முடியும், இவங்களுக்கு என்னாச்சு அப்படின்றது வந்து டேவிட்டுக்கு ரொம்பவே வந்து குழப்பமாக இருக்குது. அதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பக்கத்தில் இருக்க துறைமுகத்துக்கு வந்து இவர் அந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாரு. இது மாதிரி ஒரு கப்பல் வந்து தனியாக நின்றுருக்கு, இது உள்ளே வந்து யாருமே இல்லை, அவங்களுக்குலாம் என்ன ஆச்சு அப்படின்ட்டே வந்து தெரியல அப்படின்ற மாதிரி தகவல் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த துறைமுகத்திலேருந்து வந்து பார்க்குறாங்க. அவங்க பார்க்கும்போது தான் ஒரு விஷயம் வந்து தெரிய வருது, இது மேரி செலஸ்ட் அப்படின்ற ஒரு கப்பல், அமெரிக்காவை சார்ந்த ஒரு கப்பல் அப்படின்ட்டு தெரிய வருது. கப்பல் சம்மந்தமாக வந்து ஆய்வுகள் வந்து நடக்குது. நிறைய விடை தெரியாத கேள்விகள் வந்து அவங்களுக்கு உருவாகுது. என்னென்னா, இந்த எல்லாருமே வந்து இந்த கப்பலில் இங்கே விட்டுட்டு போனதுக்கான காரணம் என்ன, அவங்க போயிருந்தா எங்கே போயிருப்பாங்க, எல்லாருமே வந்து ஒரே லைஃப் போட்டை யூஸ் பண்ணி எப்படி போயிருக்க முடியும், இப்படி பல விடை தெரியாத கேள்விகள் வந்து அவங்களுக்கு வந்து வருது. சம்பவம் வந்து நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கப்பலில் இருந்தவங்களை வந்து தேடுறாங்க. ஆனால் அவங்களால கண்டுபிடிக்க முடியல, அவங்க எங்கே போனாங்கன்னு வந்து தெரியல. அண்ட் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா கூட அவங்க டெட் பாடிஸ் கூட வந்து அவங்களுக்கு கிடைக்கல. இது சம்மந்தமாக வந்து நிறைய தியரிஸும் வந்து சொல்லப்படுது. அந்த தியரிஸ்லாம் வந்து இப்போ லைனாக நம்ம பார்க்கலாம். முதலாவது தியரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப்பலில் இருந்தவங்களுக்கு வந்து ஒரு சண்டை வந்ததாகவும், அந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு குழுவாக வந்து இவங்க பிரிஞ்சு அதில் ஒரு டீமை வந்து இவங்க வந்து கொண்டுட்டாங்க. அந்த கொன்னவங்களை வந்து கடலில் தூக்கி போட்டு மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைஃப் போட்டில் வந்து தப்பிச்சிருக்கலாம். அதுக்கப்புறம் அந்த லைஃப் போட்டுமே வந்து மூழ்கி அவங்க வந்து இறந்து போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் வந்து இருக்குது. தியரி ரெண்டு என்னென்னா, இந்த கப்பல் வந்து ஒரு சட்டவிரோதமான விஷயங்களுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்போ இந்த கடத்தல் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து கைமாத்துற மாதிரி ஒரு கப்பல்லேருந்து இன்னொரு கப்பலுக்கு வந்து கைமாத்துற மாதிரி அவங்க பண்ணியிருக்கலாம். இப்படி ஒரு வாட்டி வந்து பண்ணும்போது ரெண்டு கப்பலில் இருக்கிறவங்களுக்கும் வந்து சண்டை வந்திருக்கலாம். அதனால் இந்த கப்பலில் இருக்கிறவங்க அவங்க வந்து கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்ற ஒரு தியரியும் வந்து இருக்குது. ஏன்னா அப்போலாம் வந்து இந்த கடற்கொள்ளை அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு, அதனால் இந்த தியரியை வந்து சொல்லியிருக்காங்க. மூணாவது தியரி என்ன அப்படின்னா, இது எந்த அளவுக்கு நம்புறது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. கப்பல் உள்ளே இருந்தவங்கள வந்து பேய்கள் வந்து கடத்திட்டு போயிருக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுது. இந்த பேய்கள் கடத்திட்டு போயிட்டு அவங்கள உணவாக வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை எந்த அளவுக்கு வந்து நம்புறது அப்படின்றதெல்லாம் வந்து தெரியல. நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி.